நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் கணுவா ஏரியாவில் பில்டெக் என்ஜினியர்ஸ்னால கட்டப்பட்ட ஒரு பட்ஜெட் ஹோம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, காலப்பநாயக்கன் பாளையம் அப்படின்ற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சைட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, கார்னர் சைட்டு. இது சுற்றி நிறைய வீடுகளும் நிறைய கடை வீதிகள் எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தான் லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் ஒரு கேட்டு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா, போர்டிகோ ஏரியா வந்து உங்களுக்கு 11x10 அந்த சைஸில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி, வாட்டர் டேங்க்கு சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு லுக்கப்பிளாக ஒரு டோர், மெயின் டோர் கொடுத்துருந்தாங்க. மெயின் டோர் வந்து டீ குட்னால் பண்ணப்பட்டது, டீ கூட், அப்புறம் நிலையும் டீ கூட்டு தான். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசைனர் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரான உடனே ஹால் பார்க்குறோம். ஹாலோட ஏரியா வந்துட்டு உங்களுக்கு 10x17 அப்படின்ற சைஸில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஹால் வந்து நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹால்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட், அதுக்கு தேவையான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ட்ரூப், அது வந்து உங்களுக்கு பூஜா ஷெல்ஃபு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு இடம், இந்த மாதிரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிச்சன் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சைஸ் வந்து 8x8, ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன், நீட்டான சின்னதான ஒரு கிச்சன் தான், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் செல்ஃப், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட்டிங்கில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு 11x8 சைஸில் கொடுத்துருந்தாங்க, வித் அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருந்தாங்க. இங்கே டைல்ஸ் வந்து கொஞ்சம் வேரியடாக இருந்துச்சு, பார்க்க லுக்கபுளாக இருந்துச்சு. பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 6.5x4.5 இருந்துச்சு. அப்புறம் மரம்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் மரம்லாம் சால் மரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் ஹால்லேருந்து இன்னர் ஸ்டார்கேஸில் பார்ப்போம். அந்த இன்னர் ஸ்டார்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க, எஸ்எஸ் கிரில்ஸ் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க, நைஸ், சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆன உடனே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஏரியா இருந்துச்சு. அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ப்ளஸ் லாஃப்ட் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு மிரர் பாயிண்ட்டு, மிரர் யூஸுக்காகவோ இல்லை மற்ற வேறு ஏதாவது யூஸ்க்காகவோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு கீழேயும் அட்டாச்சு டாய்லெட் தான், மேலேயும் அட்டாச்சு டாய்லெட். பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 11x16 அப்படின்ற சைஸில் இருந்துச்சு, பார்க்கவே நல்லா நீட்டான ஒரு அழகான லுக்கில் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணோடனே டெரஸ்க்கு போகிறோம். நம்ம டெரஸ் பார்த்த உடனே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து லுக்கபுளாக நான் எல்லாமே பார்க்குற மாதிரியான ஒரு வியூவில் நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெரஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் கிரில்லில் உங்களுக்கு அப்பர் டெரஸ் போகிறதுக்கான ஒரு ஸ்டார்கேஸ் கொடுத்துருந்தாங்க, லைட் ஃபிட்டிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நைட் டைம்லேயும் பகல்லையும் வீடு எந்தளவு அழகான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், புது வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெளியே